நாம் இன்று எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் வேல்யூ கிரியேஷன் எஸ்எம்இ செக்மெண்ட். இது தமிழ் அப்படியே சொல்லணும்னு சொன்னால் மதிப்பு உருவாக்குதல் தன்மை, அதற்கு உண்டான யுக்திகளும் வழிமுறைகளும் அப்படின்னு கொள்ளலாம். இப்போ எஸ்எம்இ செக்மெண்ட் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் எஸ்எம்இ நம்ம நினைக்கிறோம், எஸ்எம்இக்கு என்ன கேரக்டர், என்ன டெஃபினிஷன், கொஞ்சம் சிந்தனை படி பார்த்தோம்னா பங்குதாரர்களே நிர்வாகிகளாக இருப்பாங்க, இன்டியூட்டிவ் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும், ஒரு சிறிய அளவில் வியாபாரம் இருக்கும், பி டு பியில் இருக்கும், பெரும்பாலும் 1000 கோடிக்கு கீழே தான் வர்த்தக ரீதியாக டேர்ன் ஓவர்லாம் இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியம் எமோஷனல் பாண்டேஜ் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும், அந்த வியாபாரத்தை நம்ம எப்படியாவது பண்ணணும். ஏன்னா சிறுக 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 ஆரம்பித்து வரும்போது முதல் ஜெனரேஷன்ல ரெண்டாவது ஜெனரேஷன் இருக்கலாம், அப்பவும் அவங்க எஸ்எம்இயாக இருப்பாங்க. இது எல்லாத்த விட முக்கியமாக நம்ம அதில் தெரிஞ்ச வேண்டியது வங்கி சார்ந்த தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கடன் வந்து பேங்க் மூலமாக நிறையா வாங்கி வியாபாரத்தை பெருக்கலாங்கிற ஒரு ஆசை இருக்கும். லார்ஜ் கம்பெனிகளுக்கு அப்படி கிடையாது, அவங்ககிட்டே டிஸ்போசபிள் இன்கம் எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம வங்கி சார்ந்து போகும். அப்போ வியாபாரத்தில் நிறைய ரிஸ்க் ப்ரொஃபைல் நம்ம எடுக்கிறோம், வியாபாரத்துடைய சைஸ் சின்னதாக இருக்கலாம் ஆனால் ரிஸ்க்கு ஜாஸ்தி இருக்கும். அப்போ ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் எங்கள் அப்பா பண்ணார், எங்கள் தாத்தா பண்ணார், அதே வழியில் நான் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காலையில் நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எங்கள் ஜெனரேஷன் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எப்படிலாம் புதுசு புதுசாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, இந்த மாதிரி வர்க்கங்கள் வந்த பிறகு எஸ்எம்இ செக்மெண்ட் இன்னும் கூட பெட்டராக இந்தியாவில் இருக்கலாம். ஆனால் 99% டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ எஸ்எம்இ செக்மெண்ட் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. அமௌண்ட் ஸ்டேனர் வைஸ் வேணால் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், நம்பரில் சொல்கிறேன். அப்போ இவங்களுடைய முன்னேற்றம் இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கிற எஸ்எம்இ யாருமே வாழ்க்கையில் வேல்யூ கிரியேட் பண்ணுவோம், நடந்து வர குழந்தை கூட வேல்யூ கிரியேட், திரும்பி வந்து நம்மளை பார்க்கணும் நான் நல்லா நடந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மதிப்பு உருவாக்குதல், ஹவு டு கிரியேட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல வேல்யூ கிரியேஷன் முதல்ல டிஃபைன் பண்ணுவோம். மதிப்பு உருவாக்குதல்னா என்ன, எங்கள் அப்பா ஒரு 15-20 வருஷம் முன்னாடி மடிப்பாக்கம் மேலே பாக்கத்தில் 1 ஏக்கர் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சார், இந்த 15 வருஷத்தில் அது 10 கோடி ஆயிடுச்சு, இது வேல்யூ கிரியேஷனா? நிச்சயமாக அப்ரிசியேஷன் சொல்லலாம். அந்த அப்ரிசியேஷன் கூட பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12% கூட கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வரல, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஆனால் பணத்தை பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஏதாவது வேல்யூ அந்த லேண்டு அதே லேண்டு தான், 20 வருஷம் முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது, அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் நம்ம கிரியேட் பண்ணலை, அதனால் இது வேல்யூ கிரியேஷனாக இருக்க முடியாது. திடீர்னு வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மூலப்பொருளுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிடுறாங்க, நம்மகிட்ட ஏற்கனவே அது நிறையா ஸ்டாக் இருக்குது, அந்த வருஷம் ப்ராஃபிட் நம்ம உபரியாக காய்ப்போம், அதிகமாக ப்ராஃபிட் காய்ப்போம். அப்போ திடீர்னு நிறையா ப்ராஃபிட் காமிக்கிறோமே, அது பண்ண வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தமா? ஒரு டெம்பரரி ஃபேஸ், அடுத்த வருஷம் பழைய மாதிரி வந்துருச்சுன்னா புதுசாக கொள்முதல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ லாபமும் வேல்யூ கிரியேஷன் இல்லை, அப்ரிசியேஷனும் வேல்யூ கிரியேஷன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் வேல்யூ கிரியேஷன். இது வரைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்காத ஒரு பொருளை ஒரு கம்பெனி சிருஷ்டி பண்ணுறாங்க, அதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்ளிகேஷன் எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனால் உபயோகப்படுத்துக்கிறது தான் அதை பற்றி வசதியாக தெரியும், அதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது இல்லை. ஆப்பிளாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், அவங்க வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்களா? 15வது நாள் சாம்சங் அதை ரிப்ளிகேட் பண்ணிடுறான், அப்போ என்ன வேல்யூ அவங்க கிரியேட் பண்ண முடியும்? கமாடிட்டி இன்னோவேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இன்னோவேஷன் வேல்யூ கிரியேஷன் ஆகாது. இப்போ நிறைய பார்க்குறீங்க புது டெக்னாலஜியை பிரமாதமாக இ காமர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க வர்த்தக ரீதியாக, அலிபாபாலேருந்து ஆரம்பித்து அமேசான் வரைக்கும், ஸ்னாப்டீல்லேருந்து ஆரம்பித்து ஃப்ளிப்கார்ட் வரைக்கும் உங்களுக்கு புதுவிதமான வர்த்தக யுக்திகளை கண்டுபிடிக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாயை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பணம் கொடுத்து போடுறாங்க, அதுக்கு என்ன பொறுமானதே தெரியல, நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஒரு பெரிய வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமா? இதெல்லாம் சிந்தனைகளை நீங்கள் அப்படியே யோஜனைப்பட்டே வாங்க. இப்போ சரி இதோட நிறுத்திக்கலாம். அப்ரிசியேஷன் வேல்யூ இல்லை, ப்ராஃபிட் வேல்யூ இல்லை, இன்னோவேஷன் வேல்யூ இல்லை, நியூ டெக்னாலஜி அப்சார்ப்ஷன்
பீப்புள் அப்படியே ஓடுறாங்க, ரஜினிகாந்த் பார்க்க போகிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போகிறாங்க. அதுவும் வேல்யூ இல்லைன்னா இதுதான் வேல்யூ. சிம்பிளாக நம்ம புரிஞ்சு யதார்த்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரத்தில் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணலாம். புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி மேலேருந்து மார்ச்லேருந்து யாரும் கீழே குடிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யதார்த்த பிஸ்னஸில் ஒரு 10-15 வருடங்கள் தொடர்ந்து உங்களுடைய பிளட்ஜே இருக்குது. 30% சொல்கிறீங்களா? அவ்வளோ கூட கேட்கலாம். 20-25% ஆண்டுதோறும் வளர்ச்சி, சிஏஜிஆர் சொல்லுவோம், காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட், 20-25% அண்ட் எ சஸ்டைனபிள் மேனர். யார் இவங்க இருக்கிற வியாபாரத்திலேயே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க தான் வேல்யூ கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ வேல்யூ கிரியேஷன் இப்போ டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அது வழியாக தான் நம்மளுடைய பின்னாடி பேச போகிறதெல்லாம் அது அணுகி தான் அனுசரித்து தான் இருக்கும்.